தமிழ்நாட்டு மீனவர்கள் போன போட்டை சரக்கு கப்பல் ஒன்று இடிச்சிருச்சுங்க. கடந்த அக்டோபர் 22 நைட்டு 8 அளவில் குளச்சல் பகுதியிலிருந்து சுமார் 19 மைல் தொலைவில் ஒரு நவியோஸ் வீனஸ் அப்படின்ற ஒரு சரக்கு கப்பல் வந்துட்டு இருக்கும்பொழுது அந்த பகுதியில் இருந்த ஒரு மீன்பிடி படகை இடிச்சிட்டு போயிருச்சு. இந்த ஆக்சிடென்ட்ல அந்த மீன்பிடி படகுல இருந்த 2 வந்து பயங்கரமான ஒரு அடிபட்டுருச்சு. இந்த தகவலை தெரிஞ்ச இந்திய கடலோர காவல்படை விரைந்து வந்து அந்த 2 மீட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. மிச்சமாக இருந்த மீனவர்கள் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்த மீன்பிடி படகுல இருந்த மீனவர்கள் காப்பாற்றி குளச்சல் பகுதியில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இந்த விபத்துக்கு காரணமாக இருந்த அந்த சரக்கு கப்பலை மும்பை துறைமுகத்தில் கைது பண்ணி வச்சுட்டாங்க. காயமான மீனவர்களுக்கும் அந்த படகுக்கும் சரியான நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் இறுதியில் சுமார் 70 நிவாரணத் தொகை வழங்கப்பட்ட பிறகு அந்த சரக்கு கப்பல் விடுவிக்கப்பட்டது. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு மீனவர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தி இருக்காங்க.